வந்து இப்போ இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ரஷ் அவ்வளவுதான் இல்லையா. பட் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகுறோம்னா ஒரு ஒரு பெயிண்டருக்கு வந்து எது கடவுளா நினைப்பாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரஷ் தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்குமே ஒரு ஒரு விஷயம் இருக்கு, அது இருந்தாதான் அந்த தொழிலையே நம்மளால பண்ண முடியும். ஸோ நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னா ப்ராடக்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ ப்ரஷ் கிட்டு தான். ப்ரஷ் கிட்டு நல்லதா இருந்தால் உங்களோட வேலை இன்னும் அழகா வரும். ஓகே, இன்னொன்று ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்றது, இதெல்லாம் நம்ம மாசம்னோ இல்லை 6 மாசத்துக்கு ஒன்று கூட வாங்க போறது இல்லை. நல்ல ப்ரஷ் கிட்ட வாங்கினீங்கன்னா ஸோ மினிமம் 3 இயர்ஸ் நீங்க நல்லா கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா அதுக்கும் மேல கூட அது வரும். இது பிராண்டட், இது ஓரளவுக்கு பிராண்டடு. இந்த ப்ரஷ்ஷோட கிட்டோட விலை 9000 ரூபாய். அந்த 9000 ரூபாய் கிட்டல இருக்கிற ஒரு பவுடர் ப்ரஷ். பட் இதை நான் வாங்கி 5 இயர்ஸ் ஆகுது இந்த ப்ரஷ் கிட்டு வாங்கி. இதோட ரேட்டு 3300 ரூபாயில இருந்து 3500 ரூபாய் கிட்டு. ஓகேவா, அதுல இருக்கிற ப்ரஷ் கிட்டு. பட் இதை வாங்கி ஒரு 2 மந்த்ஸ் தான் ஆகுது. ஓகேவா, ஸோ இது போக போக தான் நம்ம பார்க்கணும். அது இல்லாம இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதோட ஹேண்டிலோட குவாலிட்டி டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். இதோட உட்டு மேலே வந்து உறிஞ்சி வர மாதிரி ஒரு குவாலிட்டியில இருக்கு. இது வந்து உரியவே உரியாது, எனக்கு ஆல்ரெடி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேல உரியறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இது ரொம்ப ரொம்ப கம்மி. எவ்வளோ அந்த கிட்டு? ஆனா இது இல்ல, இது 100% பட் இது நல்லவே டூப்ளிகேட் தான். நீங்க நல்லா ஏமாத்திருக்காங்க. இதோட மெட்டீரியலே பாருங்க, இது என்னது ஒரு மாதிரி, இது ஆக்சுவலி தகரம், தகர மாதிரி ஒரு மெட்டீரியல். இதுல தண்ணி அவங்க இது வரைக்கும் ஒரு வயசா வாஷ் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணீங்கன்னா இப்பயே பாருங்க இந்த ஹேர்